அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது ருத்ராட்சம் பற்றிய ஒரு முழுமையான விளக்கம். இந்த பதிவு கூப்பாடுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளில் நிறைய பேர் ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு தான் இருக்காங்க, அணியவும் ரெடியாகவும் இருக்காங்க. ஆனால் என்ன அவங்கள தடுக்கிறது அப்படின்னா, அதை பற்றின டவுட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு தெளிவான மனசு, ஒரு ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் தெளிவானது அப்படின்ட்டு எந்த ஒரு தெளிவான விஷயமும் இது வரைக்கும் யாருக்குமே தெரிய மாட்டுது. ஒரு சின்ன சின்ன டவுட்டாவது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக தான் இன்றைய நான் சொல்கிற போகிற இந்த விஷயமானது ருத்ராட்சத்தை பற்றினா ஏ டு இசட் எல்லா தகவலையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இனி ருத்ராட்சத்தை பற்றின ஒரு டவுட்டு கூட உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. முதல்ல ருத்ராட்சம் தோன்றிய கதையை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என் சொல்லணுன்னா இது ஒரு அரை மணி நேரம் இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முன்னொரு காலத்தில் தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுங்மாலி என்ற மூன்று அசுரர்கள் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறாங்க. அவங்க தவத்தை மெச்சி சிவன் வந்து நேரில் என்ன வரணும்னு கேட்குறப்ப, அவன் மூவரை சுற்றிலும் பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய உலோகங்களான மூன்று கோட்டைகள் அமைக்கப்பட வேண்டும். அவை எதிரிகள் புகாத வண்ணம் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அக்கோட்டைக்குள் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கூடவே மூ உலகிலும் உங்களை தவிர யாராலும் நாங்கள் மரணம் அடைதல் கூடாது என்ற வரத்தை வேண்டுகின்றனர். அப்படியே நம்ம சிவனை பக்தன் தெரியாத பக்தியோடு வந்தால் தேவையில்லாத வரத்தெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி மாட்டிகிட்டு இருப்பார். அதுபோல் அந்த வரத்தையும் கொடுத்துட்றாரு. அந்த வரம் பெற்றதை அந்த அசுரர்கள் கொஞ்சம் திமிரெடுத்து பூலோகம், தேவலோகம் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க. இந்திரன், தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் போயிட்டு சிவன்கிட்ட போயிட்டு அதை இந்த மாதிரி அரக்கர்கள் பண்ணுறதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. திரிபுர அரசர்கள் சிவனிடமே வரம் பெற்றிருந்தாலும் அவர்களை அழிப்பதற்கு சிவனுக்கே அகோரம் என்னும் அஸ்திரம் தேவைப்பட்டது. எனவே எம்பெருமான் அவ்வஸ்திரத்தை உருவாக்கும் பொருட்டு 1000 தேவ வருடங்கள் தனது திருக்கண்களை மூடாமல் தியானம் புரிந்தார். சிவபெருமான் அவ்வாறு தியானம் புரிந்த வேளையில் அவரது மூன்று விழிகளான சோம, சூன்ய, அக்னி அம்சமான இடக்கண், வழக்கன், நெற்றி கண்களிலிருந்து நீர்த்துளிகள் திரண்டு அவை பூமியின் மீது விழுந்தன. சிவபெருமான் கண்ணீர் துளிகளிலிருந்து விழுந்த நீர்த்துளிகள் மறுகணமே மூ உலக மக்களின் துன்பங்களை அளிக்கும் ஆற்றல் கொண்ட ருத்ராட்ச மரங்களாக துளிர்த்தன. அவ்வாறு ருத்ராட்ச மரங்கள் முளைத்த இடங்கள் நேபாளம், மலேசியா, இந்தோனேஷியா, ஜாவா, இந்தியா என்று கருதப்படுகிறது. இப்படி தான் நமக்கு இந்த ருத்ராட்சம் கிடைச்சிது. அந்த திரிபுர அரசர்களை வாழ்ந்த இடம்தான் இன்றைக்கி திரிபுரா அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. அந்த திரிபுர அரசர்களை அந்த அஸ்தத்தால் அழித்த இடம்தான் நம்ம திருவதிகை, அதாவது நம்ம பன்ரொட்டி பக்கத்தில் இருக்க திருவதிகை என்னும் வீரட்டானம் கோயில். ஏன்னா ஒவ்வொரு வீரட்டானம் கோயிலுக்கும் சிவனோட ஒவ்வொரு வீரமான செயல்கள் இருக்கும். இந்த திருவதிகையில் தான் இந்த திரிபுர அரசரை எரித்த இடம் திருவதிகை. இந்த திருவதிகையில் ருத்ராட்சத்துக்கும் திருவதிக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்க மாதிரி எங்கள் கல்வெட்டுகள் நிறையாகவே இருக்குது. நீங்கள் இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு நல்ல அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தலத்தை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அருமையான ஸ்தலம், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலம், அவ்வளோ அருமைகள் வாய்ந்த ஸ்தலம் அந்த திருவதிகை ஸ்தலம். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, ருத்ராட்சம் சொல்லிட்டோம். அதோட வகைகள் என்னென்னு சொல்லிடுறேன். சிவபெருமானின் சோம, சூரிய, அக்னி என்னும் மூன்று கண்களிலிருந்தும் 38 பிரிவுகளான ருத்ராட்ச மணிகள் தோன்றியதாக புராணம் தெரிவிக்கின்றது. அப்படி தோன்றிய ருத்ராட்ச மணிகள் எனது சூரிய அம்சமான வழக்கனிலிருந்து கபில நிறமுடைய 12 வகை ருத்ராட்சம் தோன்றின, அதாவது மஞ்சள், செம்மை, பொவ்வண்ணம். எனது சந்திர அம்சமான இடது கண்ணிலிருந்து வெண்மை நிறமுடைய 16 வகை ருத்ராட்சங்கள் தோன்றின. எனது அக்னி அம்சமான நெற்றி கண்ணிலிருந்து கருப்பு நிறமுடைய 10 வகை ருத்ராட்சங்கள் தோன்றின என்று சிவபெருமான் சிவபுராணத்தில் கூறியுள்ளார். சோம, சூரிய, அக்னி நேத்திரங்களிலிருந்து மொத்தம் 12+16+10 38 வகை ருத்ராட்ச மணிகள் தோன்றின என்று ஸ்ரீமத் தேவி பாகவதம் தெரிவிக்கிறது. இதே கருத்தை தான் சிவபுராணமும் தெரிவிக்கிறது. சரி, இப்போ பொதுவான வர ஒரு கருத்தை பார்ப்போம். பெண்கள் இந்த ருத்ராட்சத்தை அணியலாமா? கண்டிப்பாக அணியலாம். பெண்கள் ருத்ராட்சம் அணியும் சிலருக்கு ஐயம் எழுவதுண்டு அணியலாமா வேண்டாமான்ட்டு.
பெண்கள் அம்பிகையின் அம்சமானவர்கள். அம்பிகையே ருத்ராட்சம் அணிகின்ற போது பெண்களும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் என்பதில் எவ்வித ஐயத்திற்கே இடமில்லை. அம்பிகை ருத்ராட்சம் அணிந்து பல படங்கள் நீங்கள் கண்டிருக்கலாம். அவ்வாறு அம்பிகையே பெண்களின் அம்சமான ருத்ராட்சம் அணிவதால் பெண்கள் தாராளமாக ருத்ராட்சத்தை அணியலாம். இதில் எவ்வித தப்பும் கிடையாது. ஆனால் இரண்டு கண்டிஷன் உண்டு. குழந்தை பிறந்த இடம், அதாவது கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பிறந்த தீட்டு இருக்குங்க இல்லையா, அந்த இடம், மற்றும் பெண்கள் வயசுக்கு வர்றதாவது பூப்படையிறதுங்குவாங்க அந்த தீட்டு. இந்த ரெண்டு தீட்டு இடத்துக்கு மட்டும் ருத்ராட்சம் ஆகவே ஆகாது. அப்படி பெண்கள் போகும் பட்சத்தில் ருத்ராட்சத்தை கட்டி வச்சுட்டு போயிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து திரும்பி மாட்டிக்கலாம். அதனால தாராளமாக பெண்கள் அணியலாம். சரி, ருத்ராட்சம் சொல்லிட்டோம், அதில் பல முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு முகத்துலேருந்து 21 முகங்கள் வரைக்கும் ருத்ராட்சம் கண்டிப்பாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த டவுட்டும் பட வேணாம். இந்த ஒவ்வொரு முகத்துக்கும் உள்ள பண்பை பார்த்துடலாம். பல வகை ருத்ராட்சங்களில் ஒருமுக ருத்ராட்சமே மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒருமுக ருத்ராட்சம் உருண்டை வடிவம் கொண்டது. ஆனால் இன்று சந்திரகர் என்னும் பிறை வடிவ ருத்ராட்சத்தை ஒருமுக மணி என்று பலர் அணிந்து வருகின்றனர். சந்திரகர் ருத்ராட்சமும் சிவனின் அருள் பெற்றதால் அதை அணிந்து கொள்ளவோ பூஜையில் அர்த்து வணங்கவோ செய்யலாம். இருப்பினும் ஒருமுக ருத்ராட்சம் இந்த மணியிலிருந்து வேறுபட்டது ஆகும். ஒருமுக ருத்ராட்சத்தில் ஒரு கோடு காணப்படும். ஒருமுக ருத்ராட்சம் சூரியனின் ஆதிக்கம் பெற்றது. இதை அணிவதால் ஜாதகத்தில் சூரியனால் ஏற்படும் பாதகங்கள் நீங்கும். இது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கும். இதன் அதிதேவதை ஸ்ரீ பரமேஸ்வரன் ஆவார். இது இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். ஒருமுக ருத்ராட்சம் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கும், புலன்களை வெல்லும், பிரம்ம ஞானத்தை கொடுக்கும், மோட்சத்தை அளிக்கும். இதை அணிபவர்களின் மனம் ஒருமைப்படுவதோடு பூரண அமைதியும் அடையும். ஒருமுக ருத்ராட்சம் உலகலாயத செல்வங்களையும் ஆன்மீக செல்வங்களையும் அளிக்கும் ஆற்றல் பெற்றதாக சிவபுராணம் தெரிவிக்கிறது. இவ்வகை மணி மிக அபூர்வமாகவே கிடைப்பதால் விலை அதிகமாக இருக்கும். சரி, இந்த ஒருமுக ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை பதவியை விரும்புபவர்கள் ஒருமுக ருத்ராட்சத்தை அணிந்தால் அப்பதவி தானாக தேடி வரும். அரசியல்வாதிகள், தொழில் அதிபர்கள், அதிகாரிகள் இதை அணிந்து வந்தால் உயர்நிலையை எட்டி பிடிப்பார்கள். இதை தவிர புகைப்பழக்கம், மது அருந்துதல், போதை மருந்து போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அப்பழக்கங்களிலிருந்து விடுபட விரும்புபவர்கள் இதை அணிந்தால் அவர்களின் உடல் நலமும் மனநலமும் மாற்றம் பெறும். தீய பழக்கங்கள் அறவே ஒழியும். தலைவலி, பார்வை கோளாறு, மூல நோய், சரும நோய், கல்லீரல் நோய்களை குணமாக்கும் ஆற்றலும் ஒருமுக ருத்ராட்சத்திற்கு உண்டு. ஒருமுக ருத்ராட்சம் போலி என்று தெரிய வந்தால் அதை ஆறு, குளம், கடலில் போட்டு விடுவது சிறந்தது. காரணம், பல எதிர்மறை விளைவுகளை அது தோற்றுவிக்கலாம். அடுத்ததா இருமுக ருத்ராட்சம். இருமுக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வரர் வடிவமானது. சிவசக்தி அருள் பெற்றதாகும். இது சந்திரன் ஆதிக்கம் பெற்றது. பத்ம புராணம் இதை அக்னியின் ஆதிக்கம் பெற்றதாக கூறுகிறது. அக்னி அனைத்து பொருள்களையும் எரித்து சாம்பலாக்குவது போல இருமுக ருத்ராட்சம் அணிபவர்கள் எல்லா பாவங்களையும் எரித்து சாம்பலாகிறது. இந்த மணி யாகங்கள், ஹோமங்கள், அக்னி ஹோத்திரங்கள் செய்ததன் பலனை தருவதாகும். இருமுக மணி பசுவை கொன்ற பாவத்தை போக்கும். இது குடும்பத்திலுள்ளவர்களிடம் நல்ல உறவை மேம்படுத்தி குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக்கும். குடும்பம் மட்டுமின்றி நண்பர் உறவினர்களிடத்தில் நல்ல உணர்வை விரும்புவார்கள். இருமுக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். இருமுக மணியும் அபூர்வமாகவே கிடைக்கும். எனவே இது விலை உயர்வாகவே இருக்கும். சரி, இதை யார் யாரெல்லாம் அணியலான்னா, பிறரோடு நல்லுறவு கொள்ள இயலாமல் தனிமையில் தவிப்பவர்கள் இதை அணிந்தால் சிறந்த பலன் உண்டாகும். இருமுக ருத்ராட்சம் உலகலாயத செல்வங்களையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் அளிக்க வல்லது. குழந்தைக்காக ஏங்கி தவிப்பவர்கள் இதை அணிந்து கொண்டாலோ பூஜித்தாலோ குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். அடுத்தது மூன்று முக ருத்ராட்சம். இந்த மூன்று முக ருத்ராட்சம் அக்னி ஆதிக்கம் பெற்றது. அக்னி சகல பொருட்களையும் எரித்து சாம்பலாக்குவது போல் இந்த மணி முந்தைய பாவங்கள் அனைத்தையும் நீக்கும். சிவனுடைய சோமம், சூரியம், அக்னி என்ற மூன்று அம்சங்களை உடைய முக்கண்களின் வடிவானது. சூரியன், சந்திரன், அக்னி தேவன் மூவருமே இதன் அதிபதிகள் ஆவார்கள். இதன் கிரகம் செவ்வாயாகும். சிசுகத்தியை போக்கும். கருக்கலைப்பு செய்த பாவத்தையும் வேறு குழந்தைகளை கொலை செய்த பாவமும் விலகும். குற்ற ஒன்றுவின்றி வாழ வழிகளுக்கும் என்று ஸ்ரீமத் தேவி பாகவதம் இம்மணியை பற்றி கூறுகிறது.
இந்த மூன்றும் ருத்ராட்சத்தை அணிவதால் இரத்த அழுத்தணு, நீரிழிவு நோய், வயிற்று கோளாறு, ஜுரம், கண் பார்வை கோளாறுகள், புற்றுநோய் போன்ற அனைத்து நோய்களையும் போக்கும். இது அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது ஆகும். செவ்வாய் கிரகத்தின் பாதிப்பினால் வரும் நிலத்தகராறு, விபத்து, துர்மரணம், இரத்தத்தில் விஷம் கலத்தல், விஷ ஜந்துக்களால் உண்டாகும் அபாயம் நீங்கும். இம்மணியும் அபூர்வமாகவே கிடைக்கிறது, விலையும் அதிகம். சரி, இதை யார் யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நோயால் பாதிப்புற்றிருந்தாலும் இதை அணியலாம். உடல் பலகீனமாக இருப்பவர்கள், சோம்பல் உடையவர்கள், அடிக்கடி காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்கள் இதை அணிந்தால் பூரண நிவாரணம் பெறலாம். சர்ம வியாதிகளை போக்கும். உடல் பலகீனம் உள்ளவர்கள் மூன்று முக ருத்ராட்சங்களின் 3 மணிகள் அல்லது 9 மணிகள் அணிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு 1 மணியே போதுமானது. பெரியவர்கள் 54+1 சேர்க்கையில் இதை அணிந்து கொண்டால் விரைவில் பலன் கிட்டும். அடுத்தது 4 முக ருத்ராட்சம். இது பிரம்மதேவன் அருள் பெற்றது, சரஸ்வதியின் அருளும் இணைந்தது. இதன் ஆதிக்க கிரகம் புதன். இதை அணிபவர்களின் பழைய பாவங்கள் ஒழிந்து புதிய பிறவி எடுப்பதை போன்ற உயர்வை தரும். இதை அணிந்தால் கண்களில் ஒளி பெறும், மன அமைதி பெறும், பேச்சு திறமையை வளர்க்கும். மனிதர்கள் மற்றும் விலங்குகளை கொன்ற பாவங்கள் விளங்கும். 4 முக ருத்ராட்சம் 4 திசைகளிலும் புகழை தர வல்லது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலைகளிலும் இந்த ருத்ராட்சம் குறிப்பதால் மனிதரின் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் பயன் கொடுக்கும். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 இன்றியமையாத தத்துவங்களும் இம்மணியால் குறிப்பிடப்படுகின்றன. எனவே அந்த 4 வழிமுறைகளையும் பெறவும் இது உதவுகிறது. 4 முக ருத்ராட்சத்தை அணிவதால் மன ஒருமுகப்படும், ஞாபக சக்தியை வளர்க்கவும் சிறந்த துணை புரியும். மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள், காக்காய் வெளிப்பு நோய்களை குணமாக்கும். கல்லீரல் கோளாறு, மூக்கு சம்பந்தமான நோய்கள், பக்கவாத நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் இந்த ருத்ராட்சம் விளங்குகிறது. இதை யாரெல்லாம் அணியலான்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள், ஆசிரியர்கள், மூளைக்கு வேலை தருபவர்கள் அனைவரும் 4 முக ருத்ராட்சத்தை அணியலாம். குழந்தைகள் 4 முக ருத்ராட்சத்தோடு 6 முக ருத்ராட்சம் அணிந்து கொண்டால் கல்வியில் சிறப்பார்கள். 4 முக ருத்ராட்ச மாலை அணிவது மன அமைதியையும் உடல் நலத்தையும் தரும். அடுத்ததான் 5 முக ருத்ராட்சம். இது எல்லாருக்கும் தெரிந்த ருத்ராட்சம், நிறைய கிடைக்கிறது. 5 முக ருத்ராட்சம் பஞ்ச முகனான சிவபெருமன் அம்சமான கலாக்னி ருத்ரர் அருள் நிறைந்தது. இதை ருத்ர கலாக்னி என்றும் அழைப்பர். இதை அணிபவர்கள் சகல தேவர்களாலும் வணங்கப்படுவார்கள் என்று பத்ம புராணம் தெரிவிக்கிறது. 5 முக ருத்ராட்சம் குரு அதாவது வியாழன் ஆதிக்கம் பெற்றது. அகோரம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதனம், ஈசானம் எனும் சிவனின் 5 முகங்களும் இதில் அதிதேவதையாகும். உணவிலும் பாலுறவிலும் செய்த பாவங்கள் அனைத்தும் 5 முக ருத்ராட்சத்தை அணிவதால் விலகும் என்று ஸ்ரீமத் தேவி பாகவதம் கூறுகிறது. 5 முக ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு விபத்துகள், அகால மரணங்கள் உண்டாகாது. இவ்வுலகில் உள்ள அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற இறைவன் 5 முக ருத்ராட்சத்தை ஏராளமாக படைத்துள்ளான். மலிவான விலையில் இம்மணிகள் கிடைக்கும். 5 முக ருத்ராட்சங்களின் எண்ணிக்கையில் 70% 5 முக ருத்ராட்சங்களை காண கிடைக்கின்றன. சிவபெருமானின் அம்சங்களான சத்யோஜாதர், ஈசானர், தத்புருஷர், அகோரர், வாமதேவர் என்ற 5 அம்சங்களும் நிறைந்தது இம்மணியாகும். இதை யாரெல்லாம் அணியலாம் பார்த்தீங்கன்னா, புகழையும் மன அமைதியையும் விரும்புபவர்கள் 5 முக ருத்ராட்சத்தை அணியலாம். யோகம், தியானம் செய்பவருக்கு இது பெருமளவில் கை கொடுக்கும். 27+1 அல்லது 54+1 அல்லது 108+1 மணிகளாக கோர்த்து ஜபமாலைகளுக்கும் உடலில் அணிந்து கொள்ளவும் பயன்படுத்தலாம். குறைந்தது 3 மணிகள் ஒற்றைப்பட்டையாக இருக்கும்படி அணியலாம். அதிகபட்சம் எத்தனை மணி வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாம், பீரோவில் பூட்டி வைக்கக்கூடாது. அடுத்ததாக 6 முக ருத்ராட்சம். 6 முக ருத்ராட்சம் முருகப்பெருமானின் அருள் பெற்றதாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் கூறுகிறது. ஜாபாலா உபநிஷம் இதை முருகன் மற்றும் கணபதியின் அருள் நுழைந்ததாக கூறுகிறது. 6 முக ருத்ராட்சம் மன வலிமை, அறிவு, திறமை ஆகியவற்றை உணர்த்துகிறது. இதை அணிபவருக்கு மகாலட்சுமியின் அருளோடு பேச்சு வன்மையும் உண்டாகிறது. கந்த பெருமானின் துணிவும் தைரியமும் உண்டாகிறது. இதன் ஆதிக்க கிரகம் சுக்கிரன். நல்ல உடல் நலம், வாழ்க்கை வசதி, மகிழ்ச்சி அனைத்தையும் இந்த மணி கொடுக்கும். 4 முக மணிகளோடு இணைத்து இதை அணிவதால் கல்வியில் சிறக்கலாம். பிரம்மகத்தி தோஷம் விலகும். 6 முக ருத்ராட்சத்தை கௌரி சங்கர ருத்ராட்சத்தோடு இணைத்து அணிந்து கொள்வதால் குழந்தை பேறு கிட்டும். 3 மணிக்கு குறையாமல் அணிந்தால் மனநோய், புற்றுநோய் மற்றும் உடல் உறுப்புகளில் உள்ள குறைபாட்டை நீக்கும். இதை கைகளிலும் அணிந்து கொள்ளலாம். இதை யார் யாரெல்லாம் அணியலான்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள் அணிந்தால் சிறந்த பலனை கொடுக்கும். பேச்சாற்றல் தேவைப்படுவர்கள், குறிப்பாக சொற்பொழிவாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், நடிகர்கள் இதை அணிவது சிறந்த பலனை தரும். 13 முக ருத்ராட்சத்திற்கு உரிய பலன்கள் அனைத்தும் 6 முக ருத்ராட்சமும் தரும்.
அடுத்ததா ஏழு முக ருத்ராட்சம். ஏழு முக ருத்ராட்சம் சூரியன், சப்த மாதர்கள், ஆதிசேஷன், காமதேவன், முருகன் ஆகியோரின் அருள் பெற்றது. அனந்தன் அருள் இணைந்தது. அனந்தன் என்பது ஆதிசேஷனையும் அந்தன் இல்லாத பரமனையும் குறிக்கும். எண்களின் மிகப்பெரிய சக்தி படைத்த எண் ஏழு ஆகும். இந்த மணியை அணிபவர்களுக்கு பாம்பு, தேள் உள்பட விஷ ஜந்துக்களால் ஆபத்து நேராது. திருடுதல், தகாத உறவு, போதை பழக்கங்களால் உண்டான பாவத்தை போக்கும். சப்த மாதர்கள் என்று கூறப்படும் சப்த கன்னிமார்கள் அனைவரது அருள் பெற்றதால் இதை அணிபவர்களுக்கும் பூஜிப்பவர்களுக்கும் எல்லா செல்வங்களும் கிட்டும். துரதிர்ஷ்டத்தை நீக்கும், நாகதோஷத்தை நிவர்த்தியாக்கும். இந்த மணி புதையல் போன்ற மறைந்துள்ள செல்வங்களை பெற்றுத்தரும். பகைவரை அழிப்பதோடு எதிர்பாலினரை வசியப்படுத்தும். சப்த ரிஷிகளின் அருளை பெற்றுத்தரும். ஏழு முக ருத்ராட்சத்தை அணிதாலோ பூஜிப்பதாலோ சந்தியாவந்தனம், காயத்ரி மந்திரம் ஜபித்தல் ஆகியவற்றின் பலனை பெறலாம். இதன் ஆதிக்க கிரகம் சனி. இதை யாரெல்லாம் அணியலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான தொழில்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களும் ஏழுமுக ருத்ராட்சத்தை அணியலாம். வியாபாரத்தில் பெரிய வெற்றியை தரும். ஏழுமுக ருத்ராட்சத்தின் ஆற்றல் அளப்பரியது. அதை எல்லோரும் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே எட்டு முக ருத்ராட்சத்தோடு சேர்த்து அணிந்து கொள்வது நல்லது. பூஜை அறையில் வைத்தும் வணங்கலாம். பணப்பெட்டி, பணப்பை போன்றவற்றில் இம்மணியை வைத்துக் கொள்வதால் பணம் பெருகும். அடுத்தது எட்டு முக ருத்ராட்சம். எட்டு முக ருத்ராட்சம் விநாயக பெருமானின் அருள் பெற்றது. இதை அஷ்டகணபதி ஸ்வரூபம் என்பர். இதன் ஆதிக்க கிரகம் ராகு. ஸ்ரீமத் தேவி பாகவதம், பத்மபுராணம், மந்திர மகார்ணவா அனைத்தும் இம்மணியை விநாயகர் மற்றும் முருகப்பெருமானின் அருள் பெற்றதாக குறிப்பிடுகின்றது. ருத்ராட்ச ஜாபல உபநிஷம் இம்மணியை அஷ்ட மாதர், அஷ்ட வசுக்கள் மற்றும் கங்கையின் அருள் பெற்றதாக கூறுகிறது. இதை அணிபவர்கள் மேற்கூறிய அனைவரது அருளையும் பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கிறது. இதை அணிபவருக்கு வாழ்க்கை வளமும் உடல் நலமும் கிட்டும். விக்னேஸ்வரரின் அருள் பெற்றதால் வாழ்வில் தோன்றும் அனைத்து தடைகளும் முழுமையாக நீங்கும். பகுத்தறிவும் புத்தி, எழுதாற்றல், கலைகளில் தேர்ச்சி, புகழ், செல்வம், தலைமை பதவி அனைத்தையும் தரும் ஆற்றல் எட்டு முக ருத்ராட்சத்திற்கு உண்டு. பொய் சொன்ன பாவத்தை போக்கும். இம்மணியும் அரிதாகவே கிடைக்கும். இதை யாரெல்லாம் அணியலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏழு முக ருத்ராட்சத்தோடு சேர்த்து அணிவது சிறந்த பலனை தரும். வாழ்வில் பல தடைகள் தோன்றி தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இதை அணிந்தால் தடைகள் விலகி வெற்றி கிட்டும். சனி தோஷம் உள்ள ஜாதகர்கள் இதை அணிந்தால் சனி கிரகத்தின் தீய பலன்கள் நீங்கி நன்மைகள் விளையும். அடுத்தது ஒன்பது முக ருத்ராட்சம். ஒன்பது முக ருத்ராட்சம் துர்காதேவியின் அருள் பெற்றது. பைரவரின் அருளும் இணைந்தது. இந்த மணி அனைத்து வித பாவங்களையும் போக்கும். அச்சமின்றியும் மன உளைச்சல் இன்றியும் வாழ வழிவகுக்கும். ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கையை தரும். மனிதர்களை பீடிக்கும் பாவங்களை எரிக்கும் அக்னியாக இந்த ருத்ராட்சம் செயல்படுகிறது. ருத்ராட்ச ஜாபலா உபநிஷம் இந்த மணி ஒன்பது வித சக்திகளை படைத்ததாக கூறுகிறது. இதை அணிபவர்களுக்கு அகால மரணமும் துர்மரணமும் நிகழாது. இதன் ஆதிக்க கிரகம் கேது. எனவே கேது கிரகத்தினால் வரும் தீமைகளை போக்கும். இம்மணியும் அதிகமாகவே கிடைக்கிறது. இதை ஆறலாம் அணினான்னு பார்த்தீங்கன்னா, மரண பயம் உட்பட்ட பலவித அச்ச உணர்வுகளை கொண்டவர்கள் இதை அணிந்தால் அச்ச உணர்வு மாறும். இத்துடன் பத்து மற்றும் பதினோரு முக மணிகளை சேர்த்து அணிந்தால் சகலவித பாதுகாப்பும் உண்டாகும். சகல வளமும் தரக்கூடியது. கணவன், உறவினர், குழந்தைகளால் வாழ்வில் பிரச்சனைகள் உள்ள பெண்கள் இதை தனியாகவோ மற்ற முக மணிகளோடோ சேர்த்து அணிந்தால் பிரச்சனை விலகும். அடுத்து பத்து முக ருத்ராட்சம். பத்து முக ருத்ராட்சம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சம் நிறைந்தது. ஸ்ரீமத் தேவி பாகவதம், மந்திர மகார்ணவா, நிரண்ய சிந்து ஆகிய புராணங்கள் கூறுகின்றன. விஷ்ணு, முருகப்பெருமான், யமதேவர், திக் பாலகர்கள், தசமகவாத்யா போன்ற அனைத்து தெய்வங்களின் ஆற்றலும் அருளும் இந்த மணியின் இணைந்து உள்ளதால் மிகவும் சக்தி வாய்ந்தது. பத்ம புராணம் இந்த மணி யமதேவனின் அருள் நிறைந்ததாக கூறுகிறது. இதை அணிபவர்களையே பூஜிப்பவர்களையோ நவ கிரகங்களால் வரும் கெடுபலன்கள், பேய், பிசாசு, பிரம்ம ராட்சசர்கள் நெருங்க முடியாது. பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, மந்திர தந்திரங்களால் வரும் கெடுபலன்களை தடுக்கும் ஆற்றல் இம்மணிக்கு உண்டு. அகால மரணம் ஏற்படாது. இதை அணிவதோடு பூஜிப்பதாலோ வியாபார சிக்கல், வழக்கு, பிரச்சனை, பகை, வாசு தோஷம் யாவும் விலகும். இம்மணியும் அரிதாகவே கிடைக்கின்றது. சரி, இதை யாரெல்லாம் அணியலாம்னு பார்த்தீங்கன்னா, பத்து முக ருத்ராட்சம் பத்து மணிகளும் ஒரு முக ருத்ராட்சம் ஒன்றும் இணைத்து அணிவதால் எத்தகைய நீதிமன்ற வழக்கும் வெற்றியை கொடுக்கும். பேய், பிசாசு அச்சுறுத்தல் உள்ளவர்கள், வீடு மற்றும் தொழில் ஸ்தலங்களின் வாஸ்து தோஷம் உள்ளவர்கள், பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இதன் ஒரு மணியை அணிந்தால் போதும், அப்பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார்கள்.
வாழ்க்கையில் எந்த தொழில் செய்யலாம், எந்த துறையில் முன்னேற்றம் உண்டு என்று அறியாமல் தவிப்பவர்கள் இதை அணிந்தால் நிச்சய பலன் கிடைக்கும். வாழ்வில் சரியான பாதையை காட்டும் ஆற்றல் 10 முகருத்ராட்சத்திற்கு உண்டு. அடுத்தது 11 முகருத்ராட்சம். 11 முகருத்ராட்சம் ஆஞ்சநேயரின் அருள் பெற்றது, ஏகாதச ருத்ரர்களின் அருள் இணைந்தது. இந்த மணியை அணிவதாலோ பூஜிப்பதாலோ சிறந்த பேச்சாற்றல், வியாபார திறமை, தன்னம்பிக்கை, உடல் வலிமை ஆற்றலை பெறலாம். மீண்டும் இவ்வுலகில் பிறப்பு எடுப்பதை தடுக்கும், அச்ச உணர்வுகளை நீக்கும், அதிர்ஷ்டம் தலைமை பதவிகளை தரும் ஆற்றல் இந்த மணிக்கு உண்டு. யோகிகள் உச்சந்தலையில் அணிவதற்கு 11 முகருத்ராட்சத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த மணியை அணிவதாலும் பூஜிப்பதாலும் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் 1000 பசுக்கள் தானம் செய்த பலனையும் பெறலாம் என்பது புராணங்கள் தெரிவிக்கின்றது. புலநடுக்கம், நீண்ட ஆயுள், பாதுகாப்பு, வெற்றி அனைத்தையும் தரும் இம்மணி விபத்துகளால் வரும் அகால மரணத்தை தடுக்கவும் செய்யும். 11 முகருத்ராட்சத்தில் எனது அம்சமான ஏகாதச ருத்ரர்கள் வசிக்கிறார்கள் என்று சிவபெருமான் கூறியுள்ளதாக கந்த புராணம் தெரிவிக்கிறது. இம்மணியும் அபூர்வமாகவே கிடைக்கிறது. இதை யாரெல்லாம் அணியலாம்னு பார்த்தீங்கன்னா, அச்ச உணர்வு உள்ளவர்கள், வாழ்வில் வளம் பெற விரும்புபவர்கள் இதை அணியலாம். தியானம் யோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாட்டை தரும் ஆற்றல் இந்த மணிக்கு உண்டு. அடுத்து 12 முகருத்ராட்சம். 12 முகருத்ராட்சம் துவாதச ஆதித்யர்களின் ஆதிக்கம் பெற்றதாகவும் மகாவிஷ்ணுவின் அருள் பெற்றதாகவும் பத்மபுராணம் தெரிவிக்கிறது. இந்த மணியை பூஜிப்பதாலோ அல்லது அணிந்து கொள்வதாலோ அக்னி நோய் பற்றிய அச்சங்கள் விலகும், செல்வம் மகிழ்ச்சி பெருகும், வாழ்வில் ஏழ்மையே வராது என்று பத்மபுராணம் கூறுகிறது. ஆயுதங்கள் கொண்ட மனிதன், கொம்புகளை கொண்ட விலங்குகள், சிங்கம் போன்ற கொடிய விலங்குகள் ஆகியவற்றின் மீதான அச்சத்தை இந்த மணி விலக்கும், உடல் மற்றும் மன வலிமையை போக்கும். இதை அணிவதால் பிற மனிதர்களை ஆளும் தன்மை, தலைமை பதவி அனைத்தும் வந்து சேரும். எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்து முழுமையான அறிவை தரும் இம்மணியும் அபூர்வமாகவே கிடைக்கிறது. இதை யார் யாரெல்லாம் அணியலான்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள், தொழில் அதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் போன்று இதை அணிந்தால் தலைமை பதவிக்கு உயர்வார்கள். சூரிய ஆதிக்கம் பெற்ற 12 முகருத்ராட்சத்தை அணிபவர்கள் கீழ்கண்ட நியமங்களை கடைபிடித்தால் இந்த மணியின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அவை: அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு எழ வேண்டும், குளித்த பின்பு சூரியனுக்கு ஜல நிவேதனம் செய்து சூரிய பகவானின் 21 அல்லது 108 திருநாமங்களை கூற வேண்டும், ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயம் காயத்ரி மந்திரங்களை உச்சடனம் செய்ய வேண்டும், ஞாயிற்றுக்கிழமைகளில் உப்பு, எண்ணெய், இஞ்சி போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும், தினமும் கண் இமைகளிலும் கண்களிலும் இம்மணியை வைத்து வணங்க வேண்டும். அடுத்தது 13 முகருத்ராட்சம். 13 முகருத்ராட்சம் காமதேவனின் அருள் பெற்றது, இந்திரன், மகாலட்சுமி, முருகப்பெருமான் ஆகியோரின் அருள் இணைந்தது. இந்த மணி விஞ்ஞான ஆராய்ச்சி, ரசவாதம் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு மிக சிறந்த பலனை தரும். சகல சுகங்களையும் அனுபவித்து பகட்டான வாழ்வை வாழ விரும்புபவர்களுக்கு நல்ல பலன் கிட்டும். தாய், தந்தை, சகோதரர், சகோதரி, குரு ஆகியோரை கொன்ற பாவங்கள் போக்கும். இதை அணிபவர்கள் ரசவாதம் போன்ற கலைகளில் வெற்றி பெறுவதோடு மகான்கள், சித்தர்கள், தேவதைகளின் தரிசனம் கிடைக்கப் பெறுவார்கள் என்று பத்மபுராணம் கூறுகிறது. இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்க வாழ்வை அளிக்க வல்லது. இந்த ருத்ராட்சத்தை அணிபவர்கள் மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை கூறி வந்தால் அனைத்து செல்வங்களும் பெறுவார்கள், இம்மணியும் கிடைப்பது அரிது. இதை யாரெல்லாம் அணியலாம்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர், நடிகர்கள், அரசியல் பிரமுகர்கள், உயர் அதிகாரிகள், செல்வ பலத்தை விரும்புவோர்கள் ஆகியோர் அணியலாம். அடுத்தது 14 முகருத்ராட்சம். 14 முகருத்ராட்சம் சிவபெருமானின் நச்சு கண்ணிலிருந்து நேரடியாக தோன்றியது என்பதால் மிகவும் சக்தி வாய்ந்தது, அனுமனின் அருளும் இணைந்தது. இம்மணி 6 ஆதார சக்கரங்களின் ஆஞ்ஞை சக்கரத்தை குறிக்கிறது. இதை அணிபவர்கள் தங்கள் முன்னோர்களையும் பாவங்களிலிருந்து விடுவிக்கின்றனர். இந்த மணியை அணிபவர்கள் உலகில் உள்ள எந்த தீய சக்தியையும் தடுத்து தர்மத்தை நிலைநாட்ட முடியும், மருத்துவ ரீதியாக மிகுந்த பலன்களை தரவுள்ளது. இம்மணியும் அரிதாகவே கிடைக்கிறது. இதை யாரெல்லாம் அணியலான்னு பார்த்தீங்கன்னா, மனித வள மேம்பாடு, பல மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை அணிந்தால் மிகுந்த பலன் கிட்டும். ஏற்றுமதி தொழில் இருப்பவர்களுக்கும் சிறந்த பலனை தரவல்லது. சனி கிரகத்தால் தோஷம் அடைந்தவர்கள் இதை அணிந்தால் சனி தோஷம் விலகும். அடுத்தது 15 முகருத்ராட்சம். 15 முகருத்ராட்சம் சிவபெருமானின் பசுபதி அம்சம் நிறைந்தது. இந்த மணியின் பலன்கள் பெரும் பாலும் 14 முகருத்ராட்சத்தின் பலன்களை ஒத்தே உள்ளன. இதை அணிவதாலோ பூஜிப்பதாலோ இவ்வுலக வாழ்விலும் பர வாழ்விலும் நற்பயன்களை பெறலாம். இம்மணியும் அரிதாக கிடைக்கிறது. இதை யாரெல்லாம் அணியலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக முன்னேற்றம் அடைய விரும்புபவர்கள், வாழ்வில் திருப்தியும் மகிழ்ச்சியும் இல்லாதவர்கள், செல்வ குறைபாடு உள்ளவர்கள் இதை அணிந்தால் நிச்சய பலன் உண்டு.
அடுத்தது 16 முக ருத்ராட்சம். 16 முக ருத்ராட்சம் மகா காளேஸ்வரின் அருள் பெற்றது. இதை ஜெய ருத்ராட்சம் அதாவது வெற்றி ருத்ராட்சம் என்றும் அழைப்பார்கள். இதை அணிவதாலோ பூஜிப்பதாலோ ஏமாற்றங்கள், பொருட்களை பறிக்கொடுத்தல் போன்ற பல துயர்களிலிருந்து விடுபடலாம். நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிய நேரிட்டால் இந்த மணி அந்த சூழ்நிலையை மாற்றி நல்லுறவை உருவாக்கி தரும், மன வலிமையை தருவதோடு அகால மரணத்தையும் தடுக்கும். இதை யாரெல்லாம் அணியலான்னு பார்த்தீங்கன்னா, துன்பங்கள் நெருங்கிய உறவினரை பிரிந்தவர்கள், மரண பயம் உள்ளவர்கள் இதை அணிந்தால் நற்பலன்கள் கிட்டும். அடுத்தது 17 முக ருத்ராட்சம். 17 முக ருத்ராட்சம் விஸ்வகர்மாவின் அம்சமாக கருதப்படுகிறது. இதை அணிபவர்களும் பூஜிப்பவர்களும் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய செல்வத்தை அடைவர். எதிர்பார விதமாக முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைக்கப்பெறலாம், பரிசுகள் கிடைக்கலாம், சிறிய முதலீட்டில் பெரிய தொகை லாபமாக கிடைக்கலாம். இந்த மணி வாழ்வில் தர்மம், அர்த்தம், காமம், வீடு என்ற நான்கு நிலையும் நற்பலனை தரும். இளம் பெண்கள் இதை அணிந்தால் சிறந்த கணவன், சிறந்த குழந்தைகள், சிறந்த குடும்ப வாழ்க்கையை அடைய பெறுவார்கள். ஆண்களுக்கு சகல சம்பத்துகளையும் தரும். இளம் பெண்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிவதோடு கீழ்கண்ட மந்திரத்தை கூறி வந்தால் விரைவில் திருமணமும் சிறந்த குடும்ப வாழ்க்கையும் அமையும். அந்த மந்திரம் ஓம் நம சிவாய நமக, ஓம் நாதந்தான் நமக, ஓம் கும் நமக, ஓம் ஹ்ரீம் நமக, பட் பட். இந்த மந்திரம் தான் 18 முக ருத்ராட்சம். 18 முக ருத்ராட்சம் பூமியின் அம்சமாகும், அதாவது பூமாதேவியின் அம்சமாக கருதப்படுகிறது. சகல வளத்தையும் நோயற்ற வாழ்வையும் தரும். இந்த மணியை அணிவதாலோ பூஜிப்பதாலோ பெரிய ஒப்பந்த பணிகள் அதாவது கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது வியாபாரம் இவைகளில் வெற்றியை தரும். தொழிலில் மாற்றம் செய்வோரும் இதை அணிந்தால் சிறந்த நன்மை உண்டாகும். இதை அணிவதுடன் காயத்ரி ஜபம் செய்வோர் ஆன்மீகத்தில் பெரிய முன்னேற்றம் காண்பர். அடிக்கடி கரு சிதைவு நிகழும் பெண்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிந்தால் கர்ப்பம் நிலைக்கும், சிறு குழந்தைகளின் உடல்நலக்குறைவை மாற்றும். இதை தனித்தே அணியலாம். இருப்பினும் 1 முதல் 18 முக ருத்ராட்சம் வரை கோர்க்கப்பட்ட மாளிகையாக அணிவதே இதன் சிறப்பாகும். அடுத்தது 19 முக ருத்ராட்சம். 19 முக ருத்ராட்சத்தின் பலன்கள் 10 முக ருத்ராட்சத்தின் பலனையொத்தே உள்ளன. இதன் அதிபதி நாராயணன். இந்த ருத்ராட்சம் செல்வம் அனைத்தும் தரும். எந்த தொழில் செய்யலாம் என்று தீர்மானிக்க இயலாமல் தடும்பாறுபவர்களுக்கு உகந்த வழியை காட்டும். வியாபாரம், அரசியல், பொது சேவை எல்லாவற்றிலும் அதிக சிரமமின்றி வெற்றியை தரும் ருத்ராட்சம் இதுவாகும். பொதுவாக சிரமம் இல்லாத வாழ்வை தரும். அடுத்தது 20 முக ருத்ராட்சம். 20 முக ருத்ராட்சம் பிரம்மஸ்வரூபம் ஆகும். நவகிரகங்கள், திக் பாலகர்கள், மும்மூர்த்திகள் ஆகியோரின் அருளும் ஆற்றலும் நிறைந்தது. கிடைப்பதற்கு அரிய 20 முக ருத்ராட்சம் ஒருவருக்கு கிட்டினால் அதை அணியும் போதும் வணங்கும் போதும் மிக கவனமாக அணுகுமுறை அவசியம். அடுத்தது 21 முக ருத்ராட்சம். 21 முக ருத்ராட்சம் குபேரனின் அம்சம் நிறைந்ததாகும். ஒரு முக ருத்ராட்சத்தைப் போலவே இம்மணியும் கிடைப்பதும் அரிதாகும். இதை அணிபவர்களும் வணங்குபவர்களும் அளவற்ற செல்வத்தை பெறுவர், மிக ஆடம்பரமான வாழ்க்கை அமையும். இந்த ருத்ராட்சத்தை அணிபவர்களை சட்ட சிக்கல்கள், மந்திர எந்திர தந்திரம் நெருங்கவே முடியாது. 21 முக ருத்ராட்சம் என்றவுடன் இது உருவத்தில் பெரிதாக இருக்கும் என்று நினைத்துவிடக்கூடாது. 16-17 முக ருத்ராட்சங்களின் அளவே இருக்கும். கௌரி சங்கர ருத்ராட்ச வடிவிலும் ருத்ராட்சம் கிடைக்க வாய்ப்புண்டு. இதெல்லாம் முக ருத்ராட்சங்கள். இது இல்லாமல் தனித்தனி ருத்ராட்சங்கள் இருக்குது, அதாவது கௌரி சங்கர ருத்ராட்சம். இரண்டு ருத்ராட்சங்கள் இயற்கையிலேயே ஒன்றிணைந்து காணப்படுவது கௌரி சங்கர ருத்ராட்சமாகும். அடுத்தது சவா ருத்ராட்சம். கௌரி சங்கர ருத்ராட்சத்தில் சில அரிய வகை ருத்ராட்சங்களும் காண கிடைக்கின்றன. இது சவார் என்று அழைக்கப்படுகிறது. சவார் என்ற வார்த்தைக்கு இந்தியில் சவாரி என்று பொருளும் ஏறி நின்றல் என்ற பொருளும் உண்டு. அதாவது ஒரு ருத்ராட்சத்தின் மீது இன்னொரு ருத்ராட்சம் ஏறி நின்று சவாரி செய்வது போல் காணப்படும் ருத்ராட்சமே சவார் ருத்ராட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது கற்ப கௌரி ருத்ராட்சம். கற்ப கௌரி ருத்ராட்சமானது கௌரி சங்கர ருத்ராட்சத்தில் இரு மணிகளும் சம அளவில் காணப்படும். இதுவே ஒரு மணி பெரிதாகவும் மற்றொன்று சிறியதாகவும் இருந்தால் அதுவே கற்ப கௌரி ருத்ராட்சம் எனப்படும். இதில் ஒரு மணி துளை இருக்காது. இது பத்ராட்ச வகை என்பார். அடுத்தது திரிஜூடி ருத்ராட்சம். கௌரி சங்கர் ருத்ராட்சத்தில் இரு மணிகள் இணைந்து காணப்படுவது போல் இயற்கையாக 3 மணிகள் இணைந்து காணப்பட்டால் அது திரிஜூடி ருத்ராட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது கணேஷ் ருத்ராட்சம். விநாயகரின் அம்சமாக கருதப்படும் 8 முக ருத்ராட்சம், 11 முக ருத்ராட்சம் அதிக விலையுள்ளதால் இது மாதிரி கணேஷ் ருத்ராட்சம் அதற்கு மாற்றாக கருதப்படுகிறது. சில வகை ருத்ராட்சங்களில் ஒரு முகம் மட்டும் யானையின் துதிக்கையைப் போல சற்று வெளியே நீட்டி கொண்டிருக்கும் விநாயகரின் முகம் போல காணப்படுவதால் இந்த மணி கணேஷ் ருத்ராட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது முகங்களுக்கு ஏற்ற ஆதிக்க தெய்வத்தை பார்க்கலாம். ஒரு முகம் ஆதிக்க தெய்வம் சிவன், ஆதிக்க கிரகம் சூரியன். இருமுகம் ஆதிக்க கிரகம் சந்திரன்.
மூன்று முகம் ஆதிக்க கிரகம் செவ்வாய், நான்கு முகம் ஆதிக்க கிரகம் புதன், ஐந்து முகம் ஆதிக்க கிரகம் வியாழன், ஆறு முகம் ஆதிக்க கிரகம் சுக்கிரன், ஏழு முகம் ஆதிக்க கிரகம் சனி, எட்டு முகம் ஆதிக்க கிரகம் ராகு, ஒன்பது முகம் ஆதிக்க கிரகம் கேது, பத்து முகம் இது தூக்கமின்மை கற்பம் தரத்திலுள்ள பிரச்சனைகளை இதே குறை குணமாக்கிறது. இதன் ஆதிக்க கிரகம் சூரியன், பதினோரு முக ஆதிக்க கிரகம் சிவன், பனிரெண்டு முக ஆதிக்க கிரகம் சிவன், பதிமூன்று முக ஆதிக்க கிரகம் அம்மன், பதினான்கு முக ஆதிக்க கிரகம் ஆதிக்க தெய்வம் விநாயகர், பதினைந்து முக ஆதிக்க கிரகம் ஐயப்பன், பதினாறு முக ஆதிக்க கிரகம் பயஞ்சி ஐயப்பன், பதினாறு ஈஸ்வரன், பதினேழு பிரம்ம ராட்சசர் அதாவது நல்ல தெய்வங்கள் பிரம்ம ராட்சசப்பாங்க அவங்க, பதினெட்டு முகம் கபாலினி, பத்தொன்பது முகம் சூலினி, இருபது முகம் காமினி, இருபத்தோரு முகம் காமதேவன். ருத்ராட்சம் மணி அணிவதால் குணமாகும் நோய்கள். ஒரு முக ருத்ராட்சம் அணிவதால் பீனியல் சுரப்பி, பிட்யூட்ரி சுரப்பி, பார்வை நரம்புகள், கைப்போத்தலாமஸ் என்னும் சுரப்பி ஆகியவை சரியாகும். இருமுகம் அணிவதால் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும். மூன்று முகம் அணிவதால் தொண்டை சிலியாயி பிளெக்சிஸ் எனும் நோய் தீரும். நான்கு முகம் அணிவதால் அட்ரினல் சுரப்பி, இருதயம் சார்ந்த நோய்கள் தீரும். ஐந்து முகம் அணிவதால் அனைத்து ஆதார சக்கரங்களும் ஒருநிலைப்படும். ஆறு முகம் அணிவதால் சிறுநீரகப்பை பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். ஏழு முகம் அணிவதால் பார்வை நரம்புகள், கணையம் ஆகியவற்றிலுள்ள நோய்கள் தீரும். எட்டு முகம் அணிவதால் மெடுலா ஆப்லங்கட்டா என்று மூளையின் ஒரு பகுதியில் உள்ள நோய் அதாவது அது சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். ஒன்பது முகம் அணிவதால் பீனியல், பிட்யூட்ரி சுரப்பி போன்ற நோய்கள் குறையும். பத்து முகம் அணிவதால் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும். பதினோரு முகம் அணிவதால் நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். பன்னிரண்டு முகம் அணிவதால் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். பதிமூன்று முகம் அணிவதால் சிறுநீரகப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். பதினான்கு முகம் அணிவதால் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் தீரும். பதினைந்து முகம் அணிவதால் லிம்பாட்டிக் த்ரோட் ஏரியா சிஸ்டம் அதாவது லிம்பாட்டிக் த்ரோட் ஏரியா சிஸ்டத்தில் உள்ள நோய்கள் தீரும். பதினாறு முகம் அணிவதால் தைராய்டு, மண்ணீரல், கணையம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். பதினேழு முகம் அணிவதால் சிறுகுடல், நுரையீரல், சுவாச உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். பதினெட்டு முகம் அணிவதால் கல்லீரல், கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். பத்தொன்பது முகம் அணிவதால் நுரையீரல், சுவாச உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய் தீரும். இருபது முகம் அணிவதால் அட்ரினல் சுரப்பி சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். இருபத்தி ஓரு முகம் அணிவதால் இனவிருத்தி உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய் தீரும். சரி, இந்த ருத்ராட்சம் அணியை யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலிருந்து பெண்களிலிருந்து இறக்கும் தருவாயில் உள்ள மனிதன் வரை யார் வேண்டுமானாலும் அணியலாம். இதற்கு எந்த தப்பும் கிடையாது. யார் வேண்டுமானாலும், மனிதராக பிறந்த யார் வேண்டுமானாலும் அணியலாம். சரி, இந்த மணியை அணியதால் என்னென்ன விரத முறை இருக்கணும்னு நிறைய பேருக்கு இதெல்லாம் டவுட் வருது. ருத்ராட்ச மணியை நீங்கள் அணியிறீங்க அப்படின்ட்டுனா எந்த விரதமும் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா சிவன் இல்லாத இடம் எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா, சிவன் எல்லா இடத்துலையுமே இருக்கார். அதனால் நீங்கள் இந்த மணியை கேட்டவே கூடாது. எல்லாருக்கும் டவுட் வரும், இப்போ இந்த ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு உடல் உறவில் ஈடுபடலாமா, மது மாமிசம் அது போல் சாப்பிடலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். உடல் உறவு என்பது கணவன் மனைவி இடையே இருக்கணும் ஒரு புனிதமான உடல் உறவு. அதனால் ருத்ராட்சம் அணிந்து உடல் உறவில் கண்டிப்பாக ஈடுபடலாம். மது மாத சூது அதாவது மது மாது இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைக்கணும். நீங்கள் உண்மையான பக்தியோட ருத்ராட்சம் நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களோட சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி, அந்த மது புகையிலே அந்த மாதிரி கெட்ட பழக்கமும் சரி, உங்கள் மனசே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். உண்மையான பக்தியோடு அணிஞ்சிங்கன்னா மற்றபடி பித்ரு தர்ப்பம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக இது போட்டே இருக்கணும். சிவபுராணத்தில் சிவனே சொல்லியிருக்காரு, ருத்ராட்சம் கட்டி கொண்டு போகக்கூடாது. இரண்டு இடங்கள் தான், அதான் குழந்தை பிறந்த வீடு, மற்றொன்று பெண் பூப்படைந்த வீடு. இந்த இரண்டு வீடுகளுக்கு மட்டும்தான் ருத்ராட்சத்தை கட்டி போகக்கூடும். மற்றபடி கட்டுனீங்கன்னா சாகர வரைக்கும் அந்த ருத்ராட்சத்தை கேட்டவே கூடாது. இதுக்கு மற்ற எந்த விரத முறையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக எந்த பயமும் இன்றி நீங்கள் ருத்ராட்சத்தை அணியலாம். பெண்களும் கண்டிப்பாக அணியலாம், இதில் எந்த தவறும் கிடையாது. சரி, அடுத்தது எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எத்தனை முகம் அணியணும் அப்படின்னு சொல்லினா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒன்பது முகம் அணியணும், பரணி நட்சத்திரக்காரங்க ஆறு முகம் அணியணும், கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஒன்று பன்னிரெண்டு பதினோரு இந்த முகத்தில் ஏதாவது ஒரு முகத்தில் அணியலாம், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெண்டு முக ருத்ராட்சம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூன்று முக ருத்ராட்சம், திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க எட்டு முக ருத்ராட்சம், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஐந்து முக ருத்ராட்சம்,
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 7 முக ருத்ராட்சம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 4 முக ருத்ராட்சம், மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 9 முக ருத்ராட்சம், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 6 முக ருத்ராட்சம், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 1, 12, 11 இது மூன்றில் எந்த ருத்ராட்சம்னு அணியலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2 முக ருத்ராட்சம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 3 முக ருத்ராட்சம், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 8 முக ருத்ராட்சம், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 5 முக ருத்ராட்சம், அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 7 முக ருத்ராட்சம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 4 முக ருத்ராட்சம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 9 முக ருத்ராட்சம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 6 முக ருத்ராட்சம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 1, 12, 11 இந்த 3 முகல எது வேணால் அணியலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2 முக ருத்ராட்சம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 3 முக ருத்ராட்சம், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 8 முக ருத்ராட்சம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 5 முக ருத்ராட்சம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 7 முக ருத்ராட்சம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 4 முக ருத்ராட்சம் அணியலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கேற்ற ருத்ராட்சமும் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். மேஷ ராசிக்கு 3 முகம் மற்றும் 5 முகம், ரிஷப ராசிக்கு 4 முகம் அல்லது 7 முகம், மிதுன ராசிக்கு 4 முகம் அல்லது 6 முகம், கடக ராசிக்கு 3 முகம் அல்லது 2 முகம், சிம்ம ராசிக்கு 1 முகம் அல்லது 12 முகம், கன்னி ராசிக்கு 4 முகம் அல்லது 6 முகம், துலாம் ராசிக்கு 6 முகம் அல்லது 7 முகம், விருச்சிக ராசிக்கு 2 முகம், தனுசு ராசிக்கு 5 முகம் அல்லது 12 முகம், மகர ராசிக்கு 6 முகம் அல்லது 7 முகம், கும்ப ராசிக்கு 6 முகம் அல்லது 7 முகம், மீன ராசிக்கு 3 முகம் அல்லது 5 முகம். சரி, அடுத்ததாக ருத்ராட்சத்தை எப்படி பூஜை பண்ணணும், எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏதேனும் மங்கள நாள் அல்லது திங்கக்கிழமை இதை செய்யலாம். குளிச்சுட்டு அமைதியான மனநிலையில் இருக்கவும் ருத்ராட்ச மணிகளை முதல்ல ஒரு நாள் ஃபுல்லாக பாலில் ஊற வச்சுருங்க. பால் நல்ல சுத்தமான பசும்பால் உள்ளே போட்டு வச்சுருங்க. ரெண்டாவது நாள் அதே ருத்ராட்சத்தை எடுத்து கழுவிட்டு நல்ல சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு நெய் பசு நெய்யில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. மூன்றாவது நாள் நல்ல சுத்தமான சந்தன மருந்துனா நாட்டு மருந்தில் கிட்ட சுத்த சந்தனம் கிடைக்கும். அந்த மூன்றாவது நாள் சுத்த சந்தனத்தில் போட்டு முழுக வச்சுருங்க. நான்காவது நாள் தூய நீர், அதாவது சுத்தமான நீர், அதாவது கங்கை நீர் இல்லை காவிரி நீர், அதுமாரி நீர் ஆறம் இருந்துச்சுன்னா அல்லது வீட்டில் மோற்று தண்ணி இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு நல்லா அலசிட்டு அந்த ஒரு மணி நேரம் நல்ல ஊதி உள்ள அந்த ருத்ராட்சத்தை வச்சுட்டு சாம்பிராணி புகை மற்றும் தூப தீபம் காட்டிட்டு பிறகு ஏதேனும் வெள்ளை நிற பூக்களை கொண்டு மணிகளின் மீது அர்ச்சனை செய்யுங்க. பிறகு ருத்ராட்சத்தை சிவலிங்கம் அல்லது சிவபெருமானின் திருவுருவ படத்திட்டு வச்சுட்டு ஓம் நம சிவாய் என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை குறைந்தது 11 தடவையேனும் உச்சரிக்கவும். அதன் பிறகு அதை அணிந்து கொள்ளவோ பூஜை அறையிலவோ வைக்க செய்யலாம். இந்த ருத்ராட்சத்தை உங்கள் வீட்டில் பெரியவங்க, அதாவது உங்கள் அப்பாவோ இல்லை தாயோ இருந்தால் அவங்க மூலமாக கட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் விசேஷம். அப்படி கட்ட பயமாக இருந்துச்சுன்னா பூஜை அறையிலே வச்சிடலாம். என்னை கேட்டால் ருத்ராட்சத்தை கட்டுறதுக்கு எந்த பயமும் தேவையே கிடையாது. நீங்கள் எந்த அச்சமின்றி தாராளமாக ருத்ராட்சத்தை நீங்கள் கட்டிக்கலாம். அதுபோல் ருத்ராட்சத்தை எப்போவுமே சிகப்பு நிற கயிறில் தான் கட்டணும். ஒற்றை கயிறில் கட்டக்கூடாது, இரட்டை கயிறு போட்டு தான் ருத்ராட்சத்தை கட்டணும். ஒற்றை கையில் கட்டினா அது பலன் தராது. நீங்கள் கட்டுற ருத்ராட்சம் இரட்டை நிற சிவப்பு நிற ருத்ராட்சமாக இருக்கணும். உங்களோட தொண்டை குழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து தான் அந்த ருத்ராட்ச மணி கடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட்டு கீழே இறங்கினா சில பல விரத முறைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அசைவம் மது மது சூது அதெல்லாம் போடையக்கூடாது. கண்டத்தில் கட்டினா எந்த பாவமும் கிடையாது ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் அந்த தொண்டை குழியில் படுற மாதிரியே ருத்ராட்சத்தை கட்டிக்கோங்க. மற்றபடி எப்பவும் ஈசனையே நினச்சிக்கிட்டே இருங்க. அவன் அருளாலே அனைத்தும் நல்லதே நடக்கும். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். இதை மீறியும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதனால் அனைவருமே ருத்ராட்சத்தை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு விஷயம், நான் ரெண்டு பதிவுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ருத்ராட்சத்துக்கு ஏற்ற மந்திரங்கள் அந்த சூரிய கிரகணம் அப்போ சொல்ல வேண்டிய மந்திரங்கள்ட்டு, அதுதான் ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் உள்ள மந்திரம். நீங்கள் இந்த மந்திரத்தை கிரகணம் அன்னைக்கு இல்லாமல் சாதாரண நாளில் கூட சொல்ல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அணிஞ்சிருக்கிற ருத்ராட்சத்தை பொறுத்து அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு 108 முறை காலை எந்திரிச்சுனுமே குளிச்சு சுத்தபத்தமாக சிவன் ஒரு திருவுருவ படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த நாள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான நாளாக அமையும். அதுபோல் வர சூரிய கிரகணத்தையும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அந்த மாத்ருகாட்சர மந்திரம்னு ஒன்று போட்டிருந்தேன், அந்த அதில் வந்து இந்த மந்திரங்கள்லாம் தெரியவில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரத்தை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரத்தெலாம் பார்த்துங்க. ஸோ அனைவரும் ருத்ராட்சத்தை கண்டிப்பாக அணிஞ்சிக்கோங்க. வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் எப்போவுமே. நன்றி, வணக்கம், ஓம் நமசிவாயம்.